பாதம் பெட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம், சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9943299940. இப்போது தேர்தல் நடந்தால் யாருக்கு வாக்கு? இப்போ தேர்தல் நடக்க போறதில்ல, 2024 தான் பாராளுமன்ற தேர்தல் நடக்குது. பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் வேற மாதிரி வாக்களிப்பாங்க. அந்த நேரத்தில் என்ன மூடுங்கிறது அந்த நேரத்தில் நம்ம பார்த்து சொல்ல முடியும். இது எல்லாமே கோவாரண்டோ நம்ம போட்டுட்டு இதெல்லாம் வந்து நம்ம வந்து புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கேட்குறோம். இப்போ தேர்தல் இப்போ யாருக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற சென்ஸ் வந்து அப்போ வந்து இப்போ ஏற்கனவே வாக்களிச்சிருக்காங்களா, அதில் ஏதாவது மாற்றம் இருக்குதான்னு பார்க்குறக்கா. இப்போ வந்து ஒரு வாக்களிச்சிருக்காங்க, அதில் ஏதாவது பெரிய சேஞ்சஸ் இருக்குதா? அந்த ஒரு வருஷம் ஆட்சி நம்ம எல்லாம் பார்த்தோம்ல, ஒரு வருஷம் ஆட்சி ஆட்சி, திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி, அண்ணாமலை, ஸ்டாலின், உதயநிதி, சீமான், அப்படி நிறைய போயிட்டு இருக்கும்போது ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதான் பார்க்குறக்காக இப்போ தேர்தல் நடந்தால் யாருக்கு வாக்கு? மக்களிடம் கேட்டோம், மக்கள் சொன்ன பதில் என்ன? அதிமுகவுக்கு தான் இப்போ தேர்தல் நடந்த வாக்களிப்பேன்னு 21% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய, இன்னும் சொல்ல போனால் அதிமுக கவலைப்பட வேண்டிய எண்ணிக்கை இது. 21% மக்கள் நாங்கள் இப்போ தேர்தல் நடந்தால் அதிமுகவுக்கு வாக்களிப்போம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங்கான ஓட் பேங்க் வந்து 21% நிற்குது. இன்னமும் பெருசாக நின்றுக்க வேண்டிய ஒரு கட்சி எதனால 21 நிற்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்குது, அவர்கள் பார்க்க வேண்டியிருக்குது. அதிமுக வாக்களிப்போம் என்று 21% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ திமுக வாக்களித்த மக்கள் வந்து 33% வாக்களிப்போம்